பேராசை மருமகளும் மூக்கு கண்ணாடியும். ஒரு நாள் சூரியகாந்தம் மூக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலா வீட்டுக்குள்ள நடந்துட்டு வரும்போது சந்திரகாந்தம் பார்த்து மனசுக்குள்ள, வயசானவங்களுக்கு காடு வா வாங்குது, இப்ப இந்த கிழவிக்கு மூக்கு கண்ணாடி வேணுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. ஆனா மேல பேசும்போது, ஹாய், இந்த மூக்கு கண்ணாடியில நீங்க பழைய சினிமா ஆக்டர் மாதிரியே இருக்கீங்க அத்தை. பாத்து பத்ரு, இது ஏதாவது சினிமாக்காரங்க பார்த்தா எங்க சினிமால பண்ணுங்க எங்க சினிமால பண்ணுங்கன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு ரொம்ப திமிரா பேசினா. சந்திரகாந்தம் மனசுல நினைச்சுக்கிட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட சூரியகாந்தம், எனக்கு எல்லாமே தெரியும், வயசானவங்களுக்கா காடுவா வாங்குது அப்படின்னு சொன்னதும் சந்திரகாந்தம் அப்படியே ஷாக் ஆயிட்டான். மனசுக்குள்ள, இது என்னது, நான் மனசுல நினைச்சுக்கிட்டதெல்லாம் அத்தைக்கு எப்படி தெரிஞ்சது? எல்லாம் அப்படிதான், எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னதும் சந்திரகாந்தம் உடனே அவளோட ரெண்டு கையெடுத்து அவளோட வாய மூடிட்டா. அத்தாடி, நான் மனசுக்குள்ள நினைக்கிற எல்லாமே அத்தைக்கு எப்படி தெரியுது? அத கேட்ட சூரியகாந்தம் சிரிச்சுக்கிட்டே அவங்களோட மூக்கு கண்ணாடிய எடுத்தாங்க. இத பாரு, இந்த மூக்கு கண்ணாடிய வச்சுக்கிட்டா எதிரில இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஊர்ல ஒரு பஞ்சாயத்து இருந்ததுனால இந்த மூக்கு கண்ணாடிய போட்டுட்டு போய் தீர்ப்பு சொல்லிட்டு வந்தேன். அத சொல்லிட்டு அந்த மூக்கு கண்ணாடிய அதோட பாக்ஸ்ல வச்சு, இத பாரு, இந்த மூக்கு கண்ணாடி பாக்ஸ எடுத்துட்டு போய் என்னோட பெட்டில பெச்சிட்டு வா அப்படி சொல்லி மருமக கிட்ட அந்த மூக்கு கண்ணாடி வச்ச பாக்ஸ கொடுத்து அங்கேயே உட்கார்ந்தாங்க. அந்த மூக்கு கண்ணாடி பத்தி தெரிஞ்ச சந்திரகாந்தம் ஒரு வாட்டியாவது அத சோதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டா. உள்ள போய் அந்த மூக்கு கண்ணாடிய வச்சுட்டு ஜன்னல் வழியா சூரியகாந்தம பாத்துக்கிட்டு இருந்தா. அப்ப சூரியகாந்தம் மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்த வார்த்தைகள் சந்திரகாந்தம்க்கு கேட்டுச்சு. இந்த ராங்கி இந்த மூக்கு கண்ணாடிய சரியா வச்சாலோ இல்லையோ நினைச்சுக்கிட்டே சத்தமா கேட்டாங்க. வெச்சிட்டியா என்ன? அதே கையோட குடிக்க தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்ட சந்திரகாந்தம் அந்த மூக்கு கண்ணாடிய எடுத்து வச்சுட்டு வெறும் அந்த பாக்ஸ் மட்டுமே அந்த பெட்டிக்குள்ள வச்சா. இதோ வந்துட்டே அப்படி சொல்லிட்டே குடிக்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. நீங்க சொன்ன மாதிரியே அந்த மூக்கு கண்ணாடிய உங்க பெட்டிக்குள்ள வெச்சிட்டே. மறுநாளே சந்திரகாந்தம் பக்கத்து ஊருக்கு போய் அந்த மூக்கு கண்ணாடியோட உதவியோட அவங்க மனசுல இருக்கிற வார்த்தைகள் வேதனைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தீர்வையும் பரிகாரத்தையும் சொல்ல ஆரம்பிச்சா. அப்படி சொன்னதுனால அங்க இருந்த எல்லாரும் சந்திரகாந்தாவுக்கு பக்தாதிகளா ஆயிட்டாங்க. அவளுக்கு காணிக்க புடவை பணத்தை எல்லாத்தையும் செலுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி தினமும் ஒவ்வொரு ஊருக்கா போய் அந்த மூக்கு கண்ணாடிய வச்சுட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டே நிறைய பணத்தை சம்பாரிச்சா. சந்திரகாந்தமோட மகிமைய தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊரு சர்பஞ்ச் அவளோட தர்சனத்துக்காக அவகிட்ட வந்தாரு. இங்க பார், நான் முன்ன வர போற அரசியல்ல நிக்க போறேன். இந்த ஊர்ல இருக்க ஜனங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுறதுலயே தெரிஞ்சே ஆகணும். உன்னுக்குள்ள சக்திக்குள்ள பாத்துட்டு சொல்லு. செமையா ஒரு ஆடு மாட்டிக்கிச்சே. இத பாருங்க, இந்த வேலைக்கு நிறையவே செலவாகும், ஒரு 10 ரூபாய் கொடுத்தா நாளைக்கே சொல்றேன் அப்படின்னு பேரும் பேசினா. கேட்ட மாதிரியே 10 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு சர்பஞ்ச். வீட்டுக்கு திரும்பி வரும்போது, அத்தைக்கு எந்த பொருளை எப்படி உபயோகிக்கணும்னு கொஞ்சம் கூட தெரியாது. பாரு, இவ்வளோண்டு வேலைக்கு எவ்வளோ பணம் தராங்க, நாளைக்கு இன்னும் பணத்தை வாங்குறேன், இந்த மூக்கு கண்ணாடிய வச்சுக்கிட்டு நிறைய சம்பாதிக்க போறேன் அப்படி நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தா. சந்திரகாந்தம் பண்ணிட்டு இருந்த அந்த வேலையை பத்தி அந்த பக்கம் இந்த பக்கம் கேட்ட சூரியகாந்தம் உடனே போய் அவங்களோட பெட்டியில இருந்த அந்த பாக்ஸ பார்த்தாங்க. பாக்ஸ் காலியா இருந்தத பார்த்து விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடி பாவி மருமகளே, உன்ன மூக்கு கண்ணாடி உள்ள வைக்க சொன்னா நீ இது இப்படி உபயோகிக்கிறியா? இரு, உனக்கு பண்ற அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. வீட்டுக்கு திரும்பி வந்த சந்திரகாந்தம் அந்த மூக்கு கண்ணாடிய கட்டில் மேல வச்சிருந்தா. அப்ப சூரியகாந்தம் அவளுக்கே தெரியாம அதே மாதிரி இருக்கிற இன்னொரு மூக்கு கண்ணாடி அங்க வச்சாங்க. இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுநாள் சந்திரகாந்தம் எப்பவும் போல அந்த மூக்கு கண்ணாடிய போட்டுட்டு ஊருக்கு வெளியே போய் உட்கார்ந்துட்டா. எதிரில அந்த ஊருக்காரங்க அப்புறம் சர்பஞ்சும் நின்னுட்டு இருந்தாங்க. இத பாருங்க, இவ்ளோ நாள் நல்லவன் நினைச்சிட்டு இருந்த சர்பஞ்ச் ரொம்ப கிட்டவன், இவன் உங்களை ஏமாத்திட்டு இருக்கான், உங்க எல்லாரோட
பணத்தையும் சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு அவளோட மனசுக்குள்ள இருக்கிற வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சா. அது அவளை கேட்டுட்டே இருந்தாலும் அவளால தடுக்கவே முடியல. இத கேட்ட சர்பஞ்சோட ஆட்கள் கட்டையை எடுத்துக்கிட்டு சந்திரகாந்தம் கிட்ட வந்துட்டு இருக்கும் போது உடனே சந்திரகாந்தம் அந்த மூக்கு கண்ணாடியை எடுத்து ஓட ஆரம்பிச்சா. இது என்னது, இந்த மூக்கு கண்ணாடிக்கு என்னாச்சு? தினமும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிறதே என்கிட்ட சொல்லும், இன்னைக்கு உல்டா ஆயிடுச்சு, என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு பாக்கும்போது அது வேற ஒரு மூக்கு கண்ணாடி என்ற விஷயம் சந்திரகாந்தம்க்கு தெரிஞ்சது. இது கண்டிப்பா என்னோட அத்தையோட வேலைதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஓடி ஓடி வீட்டுக்குள்ள போனான். ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்த சந்திரகாந்தம் முன்னாடி எதிரில சூரியகாந்தம் அந்த மூக்கு கண்ணாடியை போட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ சூரியகாந்தம் சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, நல்லபடியா ஆச்சா பஞ்சாயத்து? அத்தை அந்த மூக்கு கண்ணாடிய வச்சுட்டு இருந்த பார்த்த சந்திரகாந்தம் கொஞ்சம் கூட எதுவுமே பேசாம அவளோட வாய டைட்டா மூடிட்டு ரொம்ப கோவமா சூரியகாந்தவிய பாத்துட்டு இருந்தா. சந்திரகாந்தம் தயிர் கோல வச்சுட்டு பானையில வெண்ணெய கடைஞ்சுட்டே இருந்தா. அப்படி கடைஞ்சு கடைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. இது என்னது, எவ்வளவு கடைஞ்சாலும் தயிர்ல வெண்ணெய வர மாட்டேங்குது, கடைஞ்சு கடைஞ்சு கையெல்லாம் வலிக்குது, அத்தை வரத்துக்குள்ள இருக்கிற மோரை எல்லாத்தையும் கடையணும் அப்படி சொல்லிட்டு பக்கத்துல பாக்கும்போது இன்னும் பெரிய மூணு பானையில மோர் இருந்தது. அப்பதான் வெளியில இருந்து வந்த சூரியகாந்தம் அதை கவனிச்சாங்க. இது என்ன மருமகளே, இன்னும் நீ ஒரு பானை மோர் கூட கடையில, நான் வெளிய போகும்போது நீ ஆரம்பிச்சது, இப்படி நீ வேலைய பார்த்தா எப்ப முடிக்கிறது? இதே எங்க காலத்துல எங்க அத்தை அப்படி சொன்னா நான் இப்படி என்றதுக்குள்ள 10 பானை மோர கடைஞ்சு வச்சிருப்பேன், இந்த காலத்துல என்ன வேலை பாக்குறீங்களோ என்னவோ அப்படி சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. பாவம் சந்திரகாந்தம் அப்படி கடைஞ்சு கடைஞ்சு மத்தியானத்துக்குள்ள மூணு பானையில இருந்து வெண்ணெய எடுத்தா. அம்மா, ஐயோ, என் கையெல்லாம் வலிக்குது, என் இடுப்பே போச்சே கடவுளே அப்படின்னு சோக கீதம் பாடும்போது இத கேட்ட சூரியகாந்தம் வந்து உள்ள போய் அவங்களோட ட்ரங்க் பெட்டில இருந்து மேஜிக் தயிர் கோலை எடுத்துட்டு வந்து சந்திரகாந்தம் கிட்ட கொடுத்தாங்க. இது மேஜிக் மத்தடி, இத இப்படி பானையில வச்சு அப்படி கடைஞ்சா போதும், அப்படியே வெண்ணெய் மேல திரண்டு வரும், இத பாரு, இப்ப இது ரேஸ் குதிரை மாதிரி எப்படி ஓடும்னு. ரேஸ் குதிரையா? சே, எடுங்க, இது வயசான குதிரை மாதிரி தான் ஓடும் அப்படின்னு சொன்னான். நம்பிக்கை வரலன்னா இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூரியகாந்தம் அந்த தயிர் கோல எடுத்து ஒரு பானையில வச்சாங்க. அப்படியே சூரியகாந்தம் அந்த தயிரை நல்லா கடைஞ்சு காட்டினாங்க. அப்படி கடையும் போது மேல அப்படியே வெண்ணெய் திரண்டு வந்துச்சு. அப்ப எப்பவும் கடையும் போது வர வெண்ணைய விட இப்ப அதிகமா வர வெண்ணைய சந்திரகாந்தா கவனிச்சா. பார்த்தியா பாத்தியா? இது செமையா இருக்கே அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தா சந்திரகாந்தம். முன்னாடியே குடுத்திருந்தா எனக்கு இந்த கஷ்டம் இருந்திருக்காது இல்ல அத்தை, இப்ப எனக்கு இந்த பழைய மத்தோட என்ன வேலை அப்படி சொல்லிட்டு அவளோட கையில இருந்த அந்த தயிர் கோலை கீழே போட்டு ஜோரா விசிறிச்சா. தயிர் கோலை உடைஞ்சு போச்சு. அந்த மேஜிக் தயிர் கோலை எடுத்துக்கிட்டு முத்தம் கொடுத்தா சந்திரகாந்தம். இப்ப பாரு என்னோட கைவரிசை என்னன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. மறுநாளில இருந்த சந்திரகாந்தம் அந்த தயிர்கோலோட உதவியோட நிறைய மோரை கடைஞ்சு கடைஞ்சு நிறைய வெண்ணெய எடுத்ததால சந்திரகாந்தாவுக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு. என்னோட கிரிமினல் புத்திய வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நிறைய மோர் வாங்கி அதை நல்லா கடைஞ்சு வெண்ணெய எடுத்து அவங்களுக்கு நெய்யா திருப்பி கொடுத்தா நிறைய பணத்தை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் மோரை வாங்கி அதை சீக்கிரமா கடைஞ்சு வெண்ணைய எடுத்து மறுபடியும் நெய்யா மாத்தி அதை விக்க ஆரம்பிச்சா. குறைவான விலைக்கு மோரை வாங்கி அதிகமான விலைக்கு நெய்ய வித்ததால நிறைய லாபத்தை பார்த்தா சந்திரகாந்தம். நாட்கள் போக போக இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிக்கணும்ன்ற பேராசை வந்துச்சு சந்திரகாந்தாவுக்கு. ஐயா, இந்த கையால எவ்ளோ கடைஞ்சாலுமே ஒரு நாளைக்கு 10 பானை வெண்ணையும் வர மாட்டேங்குதே, அதுவே இதுக்கு ஒரு மெஷின் வச்சுட்டா ஒரு நாள் பூரா கடையலாம்.
அப்ப இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டா. நினைச்ச உடனே ஆன்லைன்ல ஒரு மெஷினா ஆர்டர் பண்ணா. அந்த மெஷினுக்கு இந்த தயிர் கோலை வச்சதும் லக்கலக்கான அந்த மோர் கடைஞ்சு முன்ன விட நிறைய வெண்ணெய கொடுக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி சந்திரகாந்தம் முன்ன விட நிறைய வெண்ணெய விற்று இன்னும் நிறைய லாபத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சா. அடியே என்னடி இது, நீ கூட ரேஸ் குதிரை மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்ட. மனுஷனா கொஞ்சமாவது திருப்தி இருக்க வேண்டி. அப்படி சொல்லும் போது சந்திரகாந்தம் கொஞ்சம் கூட அவங்க பேச்ச மதிக்காம, இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்லுவாங்க, எடு தீபம் எரியும் போதே வீட்டுக்கு ஒலி கொண்டு வரணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு சூரியகாந்தமோட பேச்ச மதிக்காம போனா. இப்படியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் வோல்டேஜ் அதிகமாயி ஒரு பெரிய சத்தம் வந்து அந்த மெஷின் எரிஞ்சு போச்சு. அதோட அந்த தயிர் கோல் கூட எரிஞ்சு போச்சு. அதை பார்த்த சந்திரகாந்தம் சத்தமா அழுதான், மெஷின் மொத்தமா எரிஞ்சு போச்சு, என் தயிர் கோல் கூட எரிஞ்சு போச்சு.